ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குற சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஐஜிஎல் 1200 வாட்ஸ். இந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேபிஎல் காப்பி. ஜேபிஎல் என்ன எஃபெக்ட் வருமோ அதே எஃபெக்ட் வரும். ஜேபிஎலோட ரேட் ரொம்ப சீப்பாக தான் கிடைக்கும். இதான் ஐஜிஎல் சப்வூஃபர். இதை பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இது பேக் சைடு பார்த்தீங்கன்னா 1200 வாட்ஸ் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க, 300 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது வந்து 4 ஓம் ஸ்பீக்கரு. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் வருது. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேக்னெட், இது வந்து சிங்கிள் மேக்னெட் சப்வூஃபர். இதிலே சேம் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மேக்னெட்டும் வரும். அது வந்து இதோட கொஞ்சம் அமௌண்ட் கூட வரும். இப்போ நான் அந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். சவுண்ட் எஃபெக்ட் பாருங்கள். இந்த பஞ்சிங் பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற லோ பட்ஜெட், அதாவது ரேட் ரொம்ப கம்மியாக பண்ணுற ஆம்பிளிஃபையர், 3400 ரூபா 3500 ரூபா அந்த இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் வர்ற பஞ்சிங்கோட எஃபெக்ட் தான் இது. இது வந்து 12 சப்வூஃபர். நான் பண்ணுற லோ காஸ்ட் ஆம்பிளிஃபையரில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஆம்பிளிஃபையர் காமிக்கிறேன் பாருங்கள். இதான் ஆம்பிளிஃபையரு. இந்த ஆம்பிளிஃபையரில் தான் பாட்டு படிச்சுட்ருக்கு. இது யூஎஸ்பி போர்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் வந்து ஃபிட் பண்ண கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 5 ஆம்ஸு 2 டிரான்சிஸ்டர், அதாவது 2 மாஸ்பெட் ஐசி போட்டிருக்கிறேன். மற்றபடி எல்லாமே வழக்கம் போல் யூஸ் பண்ணுறது தான். இதில் தான் இப்போ பாட்டு வந்து படிச்சுட்ருக்கு. பேஸ் ரொம்ப கிளியராக ஹெவியான பஞ்சிங் இருக்கும். பேஸ் ரொம்பவே ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர்ஸ் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். நான் பண்ணுற லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபையரில் இந்த அளவுக்கு பேஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.